சிவபெருமான் கனவு மாதிரி காட்சி கொடுக்கிறார். இந்த சிவபெருமான் பெரிய புராணத்துல 40 இடத்துல கனவுல வந்திருக்காரு. திருவாரூர்ல அத்தனை பேர் கனவுலையும் போனாராம். சுந்தரமூர்த்தி சுவாமி என் தோழன், அவனுக்கும் பரவநாச்சியாருக்கும் கல்யாணம் பண்ணி வைங்கோ அப்படின்னு சொல்றதுக்கு திருவாரூர் பிறந்த அந்தணர்கள் அத்தனை பேர் கனவுலையும் போனாராம். புரியுதா? நீங்க இன்னைக்கு என்னத்தையோ கையில வச்சுட்டு தட்டுறீங்க, 1000 பேருக்கு செய்தி போகுதா இல்லையா? என்னங்க அது மாதிரி அவர் அத்தனை பேருக்கும் கனவுல போனாராம். இப்ப கனவுல காட்சி கொடுக்கிறார். திருவாய்மூருக்கு வா. அப்பர் சுவாமி எந்திரிச்சிட்டார். ராத்திரி 10 மணி நடக்கிறார். 70 வயசு இருக்கும், தள்ளாத வயசு, உடம்பு அசைவு நடந்து போறார். முன்னாலே ஏதோ ஒளி போயிட்டே இருக்கு. சம்பந்த சுவாமி பக்கத்தில் படுத்திருந்தவர் திரும்பி பார்க்கிறார். அப்பர் சுவாமியை காண எந்திரிச்சு போயிட்டாருன்னு கண்டுபிடிச்சாரா? அவரும் பின்னாலேயே வர. முன்னாலே ஒளி, அப்புறம் அப்பர் சுவாமி, அப்புறம் சம்பந்த சுவாமி. திருவாய்மூருக்கு போன உடனே ஒளி கோயிலுக்குள்ள மறைஞ்சிருச்சு. அப்பர் சுவாமி அப்படி நிக்க சம்பந்தர் இப்படி நிக்கிறார். ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்க்கிறாங்க. அப்பர் சுவாமி கண்ணீர் விட்ட கோலத்துல நிக்கிறார். மலைவாரின் திருவடிவு தானே, மலைவாரின் திருவடிவு, கண்ணீர் மழை மாதிரி கொட்டுதான் அவருக்கு. நனைந்தனைய திருவடி என் தலைமேல் வைத்தார் நல்லூர் எம் பெருமானார் நல்லவாரே. நினைந்துருகும் அடியாரை நைய வைத்தார், நில்லாமே தீவினைகள் நீங்க வைத்தார். கடவுள்கிட்ட போய் நஞ்சு உருகின தீவினை நஞ்சு போயிடுமா? கண்ணீர் விட்டு இருக்கிறார். திடீர்னு கடவுள் காட்சி விட்டுட்டார். யாருக்கு? சம்பந்த சாமிக்கு. அப்பருக்கு தெரியல. சம்பந்தர் அப்பரை பார்த்தார். அப்பரே உங்கள் பெருமானை பாருங்கள், காமிச்சாரா? இப்ப இவர் பார்த்தாரா? தெரிஞ்சிருச்சு. நிறுத்துங்க. கடவுளை காற்றவன் குருநாதன். அப்போ சம்பந்த சுவாமி யாரு? குருநாதன். மாணவர் யாரு? அப்பர் சுவாமி. வயசுல பெரியவர், தேவாரம் பாடியவர், ஆனாலும் இவர் குருநாதர், அவர் சிஷிய பிள்ளை. அதனால இவர் பாட்ட முன்னால வச்சு அவர் பாட்ட பின்னால வச்சாங்க. ஆமா சார், இந்த கதையெல்லாம் எதுக்கு சொல்றீங்க? இப்ப சொல்றேன். அவங்க சொந்த அப்பாவை திருஞான சம்பந்தர் குளக்கரையில பார்த்து இவன் என்றேன்னார. அந்த அப்பா கடவுளை பார்த்தாரா? பார்க்க முடியல. இந்த அப்பரை, அது அப்பன், இது அப்பர், அப்படித்தானே வித்தியாசப்படுத்திக்கணும். இவர் அப்பரேன்னு கூப்பிட்டாரா இல்லையா? அது அது வந்து உடம்புக்கு தந்தை, இது ஞான தந்தை. அப்பரேன்னு கூப்பிட்டாருல, இவருக்கு காட்டினார், இவர் பார்த்துட்டார். அப்ப என்ன தெரியுது? காட்டுறது முக்கியமா, பார்க்கறதுக்கு கடவுள் அருள் பண்றது முக்கியமா? கடவுள் அருள் பண்ணினால் நன்றி காட்ட முடியாது. சொந்த அப்பாவுக்கு தெரியாதது அப்பர் சுவாமிக்கு தெரிஞ்சதுன்னா அப்பர் சுவாமி மனசு அவ்வளவு பக்குவப்பட்ட மனசு. இவ்வளவு வரலாறுகள் அந்த சேர்க்கலாறுல இருக்கின்றன. திருஞான சம்பந்தருடைய வரலாற்றுக்கு நிறைய சான்றுகள், ஒரு 4 சான்று படிக்கிறேன். 1020 AD, 1020னா சேர்க்கலாருக்கு முன்னாலே, சேர்க்கலார் 12ஆம் நூற்றாண்டு, 1100ல இருந்து 1200க்குள்ள. 1020னா ராஜராஜ சோழன் காலத்துல இருந்த ஒரு நிகழ்ச்சி. 1020 AD ராஜராஜ சோழனுக்கு ஒரு புள்ள, அவன் தான் இந்த கடாரம் எல்லாம் போட்டு வந்தவன், ராஜேந்திர சோழன் பேரு. கங்கை கொண்ட சோழபுரம் கட்டினவன் அவன் தான். அவனுடைய 7ஆம் ஆண்டு கல்வெட்டு, அவன் பட்டத்துக்கு வந்து 7வது ஆண்டு கல்வெட்டு. தஞ்சாவூர்ல நன்னிலம்னு ஒரு இடம், அதுக்கு பக்கத்துல திருவிடைவாயின்னு ஒரு ஊர். திருவிடைவாய்க்கு சம்பந்த சுவாமி தேவாரம் இருக்குன்னு இப்பத்தான் கண்டுபிடிச்சாங்க. தேவார திருத்தலங்கள் 274ன்னு சொன்னாங்க. கிளியன்னூர் திருவடைவாய் ரெண்டுலையும் தேவாரம் கல்வெட்டில இருந்து கண்டுபிடிச்சு இன்னைக்கு 276 தலங்கள் திருத்தலங்கள்னு இப்ப சொல்றாங்க. மறந்துடாதீங்க. திருவடைவாய் இப்ப கும்பாபிஷேகம் ஆனிச்சு. போன வருஷம் நான் போயிட்டு வந்தேன். நன்னிலத்துக்கு பக்கம் திருவடைவாயில கோயில்ல முன் வாசல்ல சுவத்துல விடயபுரம் என்ற விருதராஜ பயங்கரபுரத்து வியாபாரிகள், அந்த பதியில் சொக்க கூத்தர் நாச்சியார் திருஞானம் பெற்ற நம்பி
யாரும் திருஞானம் பெற்ற நம்பி ஞான சம்பந்தர், ஞான சம்பந்தருக்கு வச்சிருக்காங்க. நாச்சியார்னா யாரு? சிவபெருமானுடைய அம்பாள், சொக்க கூத்தர் சிவபெருமான். சொக்க கூத்தர், நாச்சியார், திருஞானம் பெற்ற நம்பி இவர்களது திருவுருவங்களை நிறுவி பூஜைக்கு ஏற்பாடு செய்தார்கள். 1020 இவருக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க கல்வெட்டுல? திருஞானம் பெற்ற நம்பி. 1224 மூன்றாம் ராஜராஜன் 9 கல்வெட்டு, மன்னார்குடின்னு ஒரு ஊர். இப்ப தமிழ்நாடு ஊரா தெரியும், மன்னார்குடின்னு ஒரு ஊர். அந்த ஊர்ல 9 கல்வெட்டு. யாரு? ராஜராஜ சோழன். ராஜராஜன்னா 10 வாழ்ந்தவன், சேக்கடாருக்கு முன்னால, சேக்கடார் 12. 9 கல்வெட்டு மன்னார்குடியில கோட்டூர்னு ஒரு ஊர், இளம்பயங்கோட்டூர். கொழுந்தீசர்னு கோயில், திருஞானம் பெற்ற பிள்ளையார் கோயிலுக்கு நாகமங்கலம் உடையான் அம்பலவன் கோயில் கொண்டான், பணம் கொடுத்து கோயிலில் கட்டினான். திருஞானம் பெற்ற பிள்ளையாரா இவர், சம்பந்த பிள்ளையாருங்கிறமல்ல. 1234 மூன்றாம் ராஜராஜன் காலம், 18 கோட்டூர் கொழுந்தீஸ்வர் கோயில் கல்வெட்டு, திருஞானம் பெற்ற ஆளுடைய பிள்ளையார் சந்நிதிக்கு பூதானம் வழங்கியது. பூதானம்னா என்ன அர்த்தம்? நிலம் கொடுத்தது. இந்த கல்வெட்டுகள் எனக்கு தெரிஞ்சது மூணு நாளத்தான் நான் சொல்லியிருக்கேன். சி கே சுப்பிரமணிய முதலியார்னு ஒரு புண்ணியவர், பெரிய புராணத்துக்கு உரை எழுதினவர், அத்தனை கல்வெட்டு சொல்லியிருக்கார். என்னுடைய நேரத்தினாலே கல்வெட்டுகளை குறைத்து கொண்டேன். இது திருஞான சம்பந்தர். அடுத்து திருநாவுக்கரசர், சிவபெருமானுடைய குழந்தை. முருகப்பெருமான் வழிபாட்டுக்கு நம்மை அழைக்கிறார். வழிபாட்டுக்கு பின்னால் 7:30 இந்த உரை தொடரும். நன்றி. சிவா திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்த பிள்ளையாருக்கு ஆளுடைய பிள்ளையார்னு பேர். ஆளுடைய அரசு, ஆளுடைய நம்பி, ஆளுடைய பிள்ளையார் அப்படின்னு சொல்றாங்க. திருஞான சம்பந்தருக்கு ஆளுடைய பிள்ளையார்னு பேர். அப்பர் சுவாமிக்கு ஆளுடைய அரசுன்னு பேர். சுந்தரமூர்த்தி சுவாமிக்கு ஆளுடைய நம்பின்னு பேர். மாணிக்க வாசகருக்கு ஆளுடைய அடிகள்னு பேர். இந்த பேர் எங்க இருந்து எடுத்தாங்கன்னு எனக்கு ரொம்ப சந்தேகம். 2 குலோத்துங்கன்னு சேக்கிழார் காலத்துக்கு முன்னால் இருந்த ஒரு ராஜா, சோழ ராஜா. அவனுடைய 1வது ஆட்சி ஆண்டு கல்வெட்டு. அந்த கல்வெட்டுல இந்த பேர் இருக்கு. ஆளுடைய பிள்ளையார் திருமாளிகை திருக்காப்பு நீக்கி பாதுகாக்க நிலம் வழங்கப்பட்டது. திருக்காப்பு நீக்கினா என்ன அர்த்தம்? ரொம்ப நாளா சாத்தி கிடந்திருக்கு ஒரு மாளிகை சம்பந்தர் பேர்ல, அதை திறந்து தினம் அதை அந்த இடத்த ஒழுங்குபடுத்தி சுத்தம் பண்ணி அதை பாதுகாக்கிறதுக்கு ஆட்களுக்கு கூலி கொடுக்கறதுக்காக ஒருத்தர் நிலத்தை எழுதி வச்சிருக்காங்க. இன்னொன்னு தெரியுமா? பால் போனகத்துக்கு நிலம் வழங்கப்பட்டது. திருஞான சம்பந்தர் பால் தானே, அதனால எல்லாரும் வர்றவங்களுக்கெல்லாம் அங்க பால் கொடுக்கறதுக்கு நிலம் வழங்கப்பட்டது. இதெல்லாம் எப்போ? சேக்கிழாருக்கு முன்னால. இந்த கல்வெட்டுகள் பூரா ஒரு பெரிய செய்தி, வரலாற்று உண்மைகள். நமக்கு ஒரு சந்தேகம் வரும், ஆமா அந்த பெரிய புராணத்தை சேக்கிழார் அரங்கேற்றம் பண்ணார்ல, அது எப்போ? அது புரிஞ்சா தானே அதுக்கு முன்னாலேயா பின்னாலேயான்னு தெரியும். அதையும் கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. பெரிய புராணம் எப்பொழுது அரங்கேற்றப்பட்டது? 1139 ஆண்டு, 12 மையப்பகுதி. 1139 ஏப்ரல் மாசம் 4 திருவாதிர நட்சத்திரம் அன்னைக்கு தொடங்கி இருக்கார். சேக்கிழார் பெருமான் உலகலாம் உணர்ந்துன்னு அன்னைக்கு பாட்டை தொடங்கி ஒவ்வொரு பாட்டும் சொல்லி உரை சொல்லி 1 ஆயிருக்கு. தினம் வந்து எல்லாரும் கேட்டிருக்காங்க. நமக்கு 10-12 நாளா இருந்தாலே ஒரு மாதிரியா இருக்கு. 365 நாளைக்கு மேல தினம் வந்து கேட்டிருக்காங்க, மகாராஜா உள்பட. 14/4/1139 இருந்து 20/4/1140, அப்ப எத்தனை வருஷம்? 1 கிட்டத்தட்ட ஒரு 6 நாள், 371 நாள்.
அந்த திருவாதிரையிலிருந்து இந்த திருவாதிரை, போன வருஷம் திருவாதிரையில தொடங்கி இந்த வருஷம் சித்திர மாசம் திருவாதிரை. ஏப்ரல் சித்திர மாசம் தானே, சித்திரை திருவாதிரை. அது என்ன சித்திர திருவாதிரையில அரங்கேற்றம் தொடங்கினார்? ஞானசம்பந்த பெருமான் பிறந்தது சித்திர மாசம் திருவாதிரை நட்சத்திரம். அதனால சேர்க்கிழார் பெரிய புராணத்தை அன்னைக்கு அரங்கேற்றம் பண்ண தொடங்கினார். இவ்வளவு தேதி வாரியா இருக்கு இன்னைக்கு. இப்ப முக்கியமான ஒரு செய்தி, நம்ம எல்லாம் கொஞ்சம் கைலாசம் வரைக்கும் போறோம். ராமணேஸ்வரன் ஒருத்தன் நமக்கு நல்லாவே தெரியும். இந்த உலகத்திலேயே ஈஸ்வரன் பட்ட ரெண்டு பேருக்கு தான், ஒன்னு பரமேஸ்வரன், இன்னும் ஒன்னு ராவணேஸ்வரன். பரமேஸ்வரனுக்கு சமானம் கிடையாது ஈஸ்வரன் பட்டம். இவனுக்கு ராவணேஸ்வரன் பேர். அங்க ஒரு அம்மா யோசிக்கிறாங்க, இவர் சனீஸ்வரனை விட்டுட்டாரு. எல்லாரும் நினைக்கிறோமா இல்லையா, என்னங்க சனீஸ்வரனை விட்டுட்டீங்கன்னு? அது சனீஸ்வரன் இல்ல, சனை சரண். என்ன சனை சரண்? சனை சரண்னா மெதுவாக சஞ்சரிப்பவன். அவனுக்கு ஒத்த கால் ஊனம். ஜோசியத்துல ஒவ்வொரு வீட்டிலையும் உட்கார்ந்து ரெண்டரை வருஷம் இருந்து அந்த ஆளை உண்டு இல்லைன்னு ஆக்கி அப்புறம்தான் வெளியில போவான். திருநள்ளாத்துல போய் பாருங்க, தர்பாரண்யேஸ்வர சாமி உள்ள இருப்பார், தனியா இருக்கார். சனீஸ்வரனை சுத்தி 1000 பேர் இருக்காங்க. நான் அடிக்கடி காரைக்கால் போறேன், திருநள்ளாறு போறேன், போய் பார்த்தா தெரியும் சனீஸ்வரனுக்கு தான் கூட்டம் கூடா. அவ்வளவு கூட்டம் அங்கதான் நிக்குது. சனீஸ்வரனுக்கு தங்கத்துல அங்கி, காக்கா வாகனம் தங்கம். அடுத்த வருஷம் போய் பார்த்தா அர்ச்சகர் தங்கத்துல வேட்டி கட்டி இருப்பார் போல தெரியும். அவ்வளவு தங்கம் அங்க, அவ்வளவு கூட்டம் அங்கதான். உள்ள தர்பாரண்யேஸ்வர சுவாமி சிவபெருமான் ஒரு உள்ள கிடையாது. நான் உள்ள போய் பார்க்கறேன், அவர் ஏகபோகமா உட்கார்ந்து என்ன பாருங்க. நமக்கு எதுக்கு சொல்ல வந்த இவ்வளவு? ராவணேஸ்வரன் சனீஸ்வரன் யாரு? மெதுவாக சஞ்சரிப்பவன். அதனால சனை சரண், நம்ம பயந்து போய் அவனை சனீஸ்வரனா மாத்திட்டோம். அதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், போலீஸ்காரனை கும்பிடுறது தேவதையா, பிரசிடென்ட கும்பிடுறது தேவதையா? உங்க நாட்டினுடைய பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டர் வந்திருக்காங்க, அவங்களை கும்பிடலாமா போலீஸ்காரனை கும்பிடலாமா? போலீஸ்காரனை மரியாதை கும்பிடு போடணும், தப்பு இல்லை. அவங்களுக்கு தலைக்கு மேல கும்பிடு போடணும், புரியுதா? இப்ப சனீஸ்வரன் போலீஸ்காரன் மாதிரி ஒரு மரியாதை கும்பிடு போடுங்க. சிவபெருமான் கடவுள், அவருக்கு தலைக்கு மேல கும்பிடு போடுங்க. கரங்குவிவார் உள்ள சிறங்குவிவார், கரங்குவிவார் உள்மகிழும் கோன்கலல்கள் வெல்க, சிறங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன்கடல் வெல்க. சிவபெருமானுக்குத்தான் அங்க கும்பிடு, இவங்களுக்கெல்லாம் ஒரு மரியாதை கும்பிடு. ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த ராவணேஸ்வரனுக்கு சிவபெருமான் வரம் கொடுத்தார். இவன் என்ன பண்ணா, வரம் கேட்ட பொழுது 3.5 கோடி ஆண்டுகள் வாழணும்னு கேட்டான். இது என்னமோ ஒரு கணக்கு, 3.5 கோடி நாட்கள். எத்தனை நாள்? 3.5 கோடி நாட்கள். 3 கோடியே 50 லட்சம் நாள். எத்தனை வருஷம்னு வீட்டில் போய் வகுத்து பாருங்க கேட்டான். சிவபெருமான் கொடுத்து விட்டார். அவர் என்ன கேட்டாலும் கொடுப்பார். நீங்க மட்டும் அவருக்கு தகுந்தாப்புல ரொம்ப நாள் வழிபாடு பண்ணனா கேட்டதை கொடுப்பார். அறிவுள்ளவன் அவர் வேணும்னு கேட்பான், அறிவில்லாதவன் இந்த பணத்தை கேட்டுட்டு மாட்டிக்கிறான். அது அவன் அந்த தலையெழுத்து கொடுத்துட்டார். ராமணேஸ்வரன் சந்தோஷமா வர்றான். எழுத்தாப்புல கிருஷ்ண பரமாத்மா வந்துட்டார். பரந்தாமன் கிருஷ்ணன் இருந்தானான்னு கேட்கப்படாது. நாராயணமூர்த்தி எழுத்தாப்புல வரார். ராமனா எங்க போயிட்டு வர்ற? இவ்வளவு காலம் தவம் பண்ணிட்டு வரேன். எவ்வளவு வரம் வாங்கினே? 3.5 கோடி நாட்கள் வரம் வாங்கி. என்னடா அரை முக்கால் நிட்டு, அது ஒரு 4 கோடியா கேட்கக்கூடாது இவரு? ஆமா தேவலத்தான், இது என்னத்துக்கு இந்த 3.5? போய் திரும்பவும் சிவபெருமான்கிட்ட தவம் பண்ணு, வருவார். உனக்குத்தான் தவம் பண்ண தெரியுமில்ல, வருவார். வந்தா மிச்சம் 1.5 கோடியவும் கேளு, போனது போக 1.5 கோடி கொடுங்கன்னு கேளு. போனது போக 1.5 கோடி கொடுங்கன்னு கேளு. இவன் அப்படியே வாங்கிட்டான். அங்க போனான், தவம் பண்ணான், சிவபெருமான் காட்சி கொடுத்தார்.
போனது போக அரை கோடி கொடுங்க. அடம் பாவி, போன 3.5 கோடி போச்சுறான். இதான கேட்ட, இந்த 6 கோடி வாங்கிக்க. 6 கோடின்னா எத்தனை நாள்? 50 லட்சம் நாள். சரிதான் அம்மா, 50 லட்சம் நாள். வீட்டில் போய் வகுத்து பாருங்க, 13,698 வருஷமும் கொஞ்ச நாளும் வரும். நான் வகுத்தே பார்த்தேன், 13,698 வருஷம் ராவணனுடைய ஆட்சி. தேர்ல போறான், புஷ்பக விமானம் குபேரன் கிட்ட இருந்து அடிச்சு வாங்கினது. குபேரன் இவங்க அண்ணன், அவங்கிட்ட அடிச்சு வாங்கினது இந்த விமானம். கைலாசத்துக்கு போறான், இப்ப கூட எந்த விமானமும் கைலாசத்தின் மேல் பறக்காது. இன்னைக்கு நாளைக்கு கைலாசத்தை சுத்தித்தான் போகும். நான் 2 தடவை போய் கும்பிட்டுருக்கேன், என்னால் மறக்க முடியாத அனுபவம். இன்னொரு முறை போகலாமான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன், அவர் கூப்பிட்டா போவேன். எப்படி கூப்பிட போறாரோ எனக்கு தெரியல. அற்புதமான காட்சி. இவன் போனானா எதிர்த்தாப்புல கைலாசம், விலகித்தானே போகணும். திமுரு ராவணாகாரம்னு சைவ சித்தாந்தத்தில் ஆணவத்துக்கு பேர் வைப்பாங்க. ஆணவத்துக்கு என்ன பேர்? ராவணாகாரமா? அவ்வளவு பொல்லாத ஆணவம். சிவபெருமானுடைய கைலாசம், என்ன கைலாசம் பெருசு? அது என்ன, நாம் போற பாதையில் அது இருக்கு? இதுதான் ஆணவம், திமுரு. நாம் போற பாதையில் அது எப்படி இருக்கலாம்? தூக்கி அந்த பக்கம் வச்சிடுறேன், கீழே இறங்கினா கைலாசத்தை தூக்கிட்டான். சிவபெருமான் இப்படி உட்கார்ந்து இருக்கார், அம்பாள் ஏதோ கொஞ்சம் மனப்பிணக்கோட அங்க நிற்கிறார். சிவபெருமானுக்கு அம்பாளுக்கும் பிணக்கு எப்படி வரும்? நீ ஏதாச்சும் குடும்பத்தில் குழப்பமா? இல்லை. அடியார்களுக்கு அருள் பண்ணுங்கன்னு அம்மா சொல்லுவா, இவர் நாளைக்கு பண்றேன். இவர் எல்லாம் விவகாரம் எல்லாம் பார்த்து மெதுவா சரியா இருக்கான்னு பார்த்து. அம்பாளும் முருகனும் உடனே அருள் பண்ணுவாங்க. கிருபானந்த வாரியார் சுவாமி சொல்லுவார், எளிதில் அருள் தரக்கூடிய தெய்வங்கள் 2, ஒன்று ஞான பண்டிதன், இன்னொன்று ஞான அம்பிகை. ஞான பண்டிதன் யாரு? முருகன். ஞான பண்டித சாமி நமோ நமோ. இன்னொன்று ஞான அம்பிகை. அதனால ஏதோ அப்படி ஒதுங்கி நின்றுருக்கான். இவர் இங்கே இருந்திருக்கார் சிவபெருமான். இவன் கைலாசத்தை தூக்கிட்டானா, ஆடாத கைலாசம் ஆடிடுச்சு. எப்பவும் இவர் தான் ஆடுவார், கைலாசம் ஆடாது. இப்ப கைலாசம் ஆடின உடனே அம்பாள் வேகமா வந்து பயந்து போய் இவரை கட்டி பிடிச்சிட்டான். அவனுக்கு நல்ல நேரம். யாருக்கு? ராவணேஸ்வரனுக்கு. கீழே இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டாரா, கால் விரல் நகை நுனியால ஊன்றினாரா? காலால ஊன்றினா கதை முடிஞ்சிருக்கும், விரலால ஊன்றினால் கதை முடிஞ்சிருக்கும், நெகத்தால ஊன்றினால் கதை முடிஞ்சிருக்கும், நெகத்தில் நுனியால ஊன்றினாராம், உள்ள மாட்டிக்கிட்டான். ஏன் சார் காலால மிதிக்கல? அம்பாள் கட்டி பிடிக்கிற பொழுது அவரால் சம்ஹாரம் பண்ண முடியாது. தாயார் வந்து கட்டி பிடிச்சி விட்டா குழந்தையை கொல்ல முடியுமா? முடியாது. ராமாவதாரம் பாருங்க, சீதையை பிரிஞ்ச போதுதான் வாலிபதம், சீதையை பிரிஞ்ச போதுதான் ராவண சம்ஹாரம், சீதையை பிரிஞ்ச போதுதான் வதம். வாலி அதனால நல்லா கேட்டான், ஏண்டா என்னை வந்து இப்படி மறைஞ்சு நின்று அம்பு போட்டு விட்டியே, சீதையை பிரிஞ்சதுக்கு பின்னாலே உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருச்சா? ஆவியை ஜனகன் பெற்ற அன்னத்தை அமுதின் வந்த தேவியை பிரிந்த பின்னை திகைத்தனை போலும் செய்கை. கம்பராமாயணம் அது மாதிரி கட்டி பிடிச்ச உடனே லேசா நுனி நகம் அழுத்தினாரா, உள்ள மாட்டிட்டான். 10 தலை 20 கையை கப்பு கப்புன்னு அடிச்சுக்கிறான். பக்கத்தில் ஒரு முனிவர், வாகீச முனிவர், 1000 வருஷம் கஷ்டப்பட்டானா, அழுதானா? ராவணன் அர்த்தம் தெரியுமா? நன்றாக அழுபவன். ராவணங்கிற வார்த்தைக்கு என்ன பொருள்? நன்றாக அழுபவன். பின்னாலே அவன் தம்பி கும்பகர்ணன் ஒருத்தன் தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? நல்லா கேள்விப்பட்டிருப்பமே. நம்ம தான் அவன்ல பாதி இருக்கமே. அங்க தூங்கி இங்க தூங்கி ஆபீஸ்ல தூங்கி அது என்னமோ தெரியல. சொற்பொழிவாளர் சொற்பொழிவாற்ற ஆரம்பிச்சா அந்த கடைசியில உட்கார்ந்த கடத்துல தூக்கம் சுழட்டுது நம்மளுக்கு. மற்ற நேரத்துல கூட வராது, இப்ப அற்புதமா தூக்கம் வருமே. கும்பகர்ணன் அவன் செத்து போயிட்டான், ராவணை அழுதான்,
கம்பன் சொன்னா, பண்டை தன் நாமத்தின் காரணத்தை பாவித்தான். பாவித்தல்ங்கிறது இலங்கை தமிழ். எங்க ஊர்ல அடிக்கடி நாங்க சொல்ல மாட்டோம், இலங்கை தமிழ் மக்கள் பாவித்தல்னு சொல்லுவாங்க. சரிதானே நான் சொல்றது? கம்பன் வைக்கிற அங்கே பண்டை தன் நாமத்தின் காரணத்தை பாவித்தான். அண்டத்தளவும் அணைய பகர்ந்தழைத்தான். உலகமெல்லாம் கேட்கிறாப்புல கத்தனா அழுதான். ராவணனுங்கிற பேரு நன்றாக அழுபவன் அப்படிங்கிற அர்த்தத்தை நிரூபித்தான். கெண்டை தடங்கண்ணால் உள்ளே கிழுகிழுத்தார். சீதை உட்கார்ந்துருக்கான், இவன் அழுறான். இவன் அழுறதை பார்த்தா சீதைக்கு சந்தோஷம் வரணுமா வேண்டாமா? நல்லா மாட்டிக்கிட்டியா, உன் தம்பி செத்து போயிட்டானா? நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல, ராமன் கூட சண்டை போடாதரான்னு, முட்டா பயலே அப்படின்னு நம்மள அர்த்தம் சொல்லியிருப்போம். சீதை என்ன தெரியுமா செஞ்சா? இவனுக்கு துக்கம், அவன் தம்பி இறந்து போயிட்டான், அழுதான், உள்ளே கிழுகிழுத்தாள். சந்தோஷம்தான், அதை வெளியில காட்டக்கூடாது. பாவம் என்ன இருந்தாலும் ஒருத்தன் துன்பப்படுற பொழுது எதிர்த்தாப்புல இருக்கவன் சந்தோஷத்தோட சிரிக்கப்படாது, அது நாகரீகம் இல்லை. அதனால சீதை எப்படியா உள்ளே இந்த உள்ளேங்கிற வார்த்தை தான் கம்ப சித்திரம். கெண்டை தடங்கண்ணாள் உள்ளே கிழுகிழுத்தாள். வெளியில தெரியாது, இவனுக்கும் தெரியாது. எதுக்கு சொல்ல வந்தேன், ராவணன்னா நன்றாக அழுபவன், அழுதான் ஆயிரம் வருஷம். பாகீச முனிவர் பார்த்தார், ராவணா உனக்கு தான் பாட தெரியும், இல்ல சாமகானம் பாட தெரியும், பாடு. சிவபெருமான் பாட்டுக்கு ஆசைப்பட்டவர், மறக்காதீங்க. யாரு சொல்றா? ராமலிங்க சாமி சொல்றார். பாட்டுக்கு ஆசைப்பட்டு முன்னம் பறவைதன் வாசலில் போய் பண்புரைத்து தூதன் என்று பட்டம் கட்டி கொண்டவர்க்கு வீட்டுக்கு ஆசைப்படு ஓரை வீட்டை விட்டு துரத்தியே வேட்டாண்டியாய் உலகில் ஓட்டாண்டியாக்கு வார்க்கு கெண்டனிட்டேன் என்று சொல்லடி சுவாமிக்கு நான் தெண்டனிட்டேன் என்று சொல்லடி தண்டனை விளங்கும் தில்லை தளத்தில் பொன்னம்பரத்தே கண்டவர் மயங்க வேடம் கட்டியாடுகின்றவர்க்கு கெண்டனிட்டேன் என்று சொல்லடி. ராமலிங்க சாமி பாட்டு. பாட்டுக்கு ஆசைப்பட்டு தானையா பரவநாச்சியார் விட்டு வாசப்படிக்கு தூது போனேன் அவர் கேட்கிறாரு. அது மாதிரி கடவுள்கிட்ட பாடுனீங்கன்னா என்ன வேணாலும் சாதிக்கலாம், சந்தோஷமா போய் நின்று பாடணும். சாமகானம் பாடு, வீண வேணுமே, இத்தனை தலை வச்சிருக்கிறீங்கள, ஒரு தலையை புடுங்கு. சார் புடுங்கன்னா செத்து மாட்டேன், திரும்ப திரும்ப வளரும். ஏன், சிவ பூஜை பண்ற பொழுது தவம் பண்ண பொழுது தலையை வெட்டி உள்ள போட்டான், தலை வளர ஆரம்பிச்சு. அதனால அவன் தலைக்கு அழிவு கிடையாது. கடவுளுக்கு எதை கொடுத்தியோ அது வளரும். கலை கடவுள் சந்நிதியில் நிலையாகிறது, மற்ற இடங்களில் விலையாகிறது. கடவுளை யார்கிட்ட கொடுக்கணும்? கலையை யார்கிட்ட கொடுக்கணும்? கடவுள்கிட்ட கொடுக்கணும். தலை வளரும், ஒரு தலையை புடுங்கினான். நரம்பு வேணுமே, இவன் நரம்பை உருகினான், போட்டான். இந்த பக்கம் ஒரு தலை, அந்த பக்கம் ஒரு தலை, ஒரு டெம்பரரியா ஒரு வீணை. சாமகானம் பாட ஆரம்பிச்சிட்டாங்க. சொன்னது யாரு? நம்ம வாகீச முனிவர். சாமகானம் பாடின உடனே பகவானுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. லேசா அந்த நுனி தானே, அப்படி லேசா அந்த விரல் நுனிய அப்படி தூக்கினார்ல, வெளியில வந்துட்டான். ஐயா சாமி தப்பிச்சேன், இனிமே இந்த பக்கமே வரமாட்டேன், ஓடிட்டான். இப்ப இவரை பார்த்தார் சிவபெருமான், நீ தானே சொல்லி கொடுத்த பாட்டு பாடுன்னு, நீ தானே சொல்லி கொடுத்த. ஆமா, நீ பூமியில போய் போற, 81 வருஷம் இரு, பாடு பாடு, நீ போய் பாடு. இவருதான் திருநாவுக்கரசரா இங்க வந்து சேர்ந்தார். நம்ம பழைய வாகீச முனிவர் இப்போ திருநாவுக்கரசரா வந்து பிறந்தார். எத்தனை வருஷம் வாழ்க்கை? 81 வருஷம். நான் அடிக்கடி சிந்திக்கிறது, முதல் நாள் கூட சொன்னேன் பேச்சில, உங்களுக்கு நினைப்பு இருக்கோ இல்லை பொம்மையாட்டீங்களோ தெரியல, சம்பந்த சுவாமி 16 வருஷம், அதை ரெண்டால பெருக்கினா மாணிக்க வாசகர் 32 வருஷம், சரிதானா? சுந்தரமூர்த்தி சுவாமி 18 வருஷம், அதை திருப்பி போட்டா அப்பர் சுவாமி 81 வருஷம். 81 வருஷம் இவர் தான் வந்து பிறந்தார்.
எங்கே வந்து பிறந்தார்? திருமுனைப்பாடி நாடு. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவதாரம் பண்ண வேண்டிய பகுதி, அப்பர் சுவாமிகள் அவதாரம் பண்ணுறார். திருநாவுக்கரசர் மருள் நீக்கியார்னு பேரு. ஏன் சார் முன்னால தவம் பண்ணனார்னு இந்த கதையெல்லாம் சொல்றீங்களே, அதுக்கு என்ன ஆதாரம்? இன்னைக்கு பூரா ஆதாரம் தான். தலைப்பு அப்படி கொடுத்து விட்டாரு ஒரு புண்ணியவன். என்ன சார் ஆதாரம்? முன்னமே முனியாகி நமையடையத்தவன் செய்தான். பெரிய புராணத்திலே சேர்க்கிறார், உன்னுடைய தம்பி முன்னமே முனியாகி நமையடையத்தவன் செய்தான். அப்போ வாகீச முனிவர் இப்போ மருள் நீக்கியார வந்து பிறந்துட்டார். எங்க? திருவதிகை வீரட்டானம். அவங்க அக்கா பிறந்து சில வருஷம் கழிச்சு பிறந்தாராம். வேடிக்கை பார்த்தீங்களா? அக்காவுக்கு என்ன பேரு? திலகவதியார். அக்கா பிறந்து சில வருஷம் கழிச்சு இவர் பிறந்தாராம். ஏன் சார் இதெல்லாம் சொல்றாரு? ஒரு பிள்ளைக்கும் இன்னொரு பிள்ளைக்கும் நடுவிலே இடைவெளி இருக்க வேண்டும் அப்படின்னு நீங்க என்னைக்கு சொல்றீங்கல்ல? சேர்க்கிறார் அப்பவே சொல்லி வச்சுட்ட. திலகவதியார் பிறந்து அடுத்த ஒரு வருஷத்துல தம்பி பிறக்கல, சில முறை ஆண்டு அகன்றதற்பின் வார்த்தை. இதெல்லாம் ஏன் சொல்றார்? நமக்காக சொல்றார், சமுதாயத்துக்காக சொல்றார். ஒரு குழந்தைக்கு அடுத்த குழந்தைக்கு நடுவில் இடைவெளி விடுன்னு இன்னைக்கு அரசாங்கத்தில் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இந்தியாவில் நிறைய சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்பவே சொல்லிவிட்டார் சேர்க்கிறார், திலகவதியார் பிறந்து சில முறை ஆண்டு அகன்றதற்பின் மருள் நீக்கியார் திரு அவதாரம் செய்தார். இந்த பிள்ளைக்கு என்ன பேரு? மருள் நீக்கியார். வளர்ந்தார். எப்ப சார் பிறந்தார்? அது இல்லை முக்கியம். இன்னைக்கு கிபி 575 சம்பந்த சாமி பிறக்கிறதுக்கு 60-64 வருஷத்துக்கு முன்னால. கிபி 575 மார்ச் இல்லாட்டி ஏப்ரல், அது நடுவில் வர்ற தேதி. ஏன்னா ரொம்ப நூற்றாண்டுகள் போனால் கொஞ்சம் காலங்கள் தள்ளிக்கிட்டே போகும். இந்த லீப் வருஷமெல்லாம் வரும்ல, அதனால கிபி 575 ஜெய ஆண்டு பங்குனி மாசம் ரோகிணி நட்சத்திரம் ஏப்ரல் மாசம், தேதி தெரியல. இவ்வளவு கண்டுபிடிச்சு விட்டாங்க. இதெல்லாம் யாரு சார் உங்களுக்கு சொன்னா அப்படின்னு கேக்குறீங்களா இல்லையா? அதையும் சொல்ல போறேன். ஏன்னா இந்த பேச்சு பல இடங்களுக்கு போகும், எல்லாருக்கும் தெரியணும். அப்பர் சுவாமி பிறந்தது எப்போ? கிபி 575. திலகவதியார் பிறந்தது எப்போ? 572. 3 வருஷம் வித்தியாசம். அக்காவுக்கும் தம்பிக்கும் 3 வருஷம் வித்தியாசம். திலகவதியாருக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணாங்க. பெரிய சேனாதிபதி கலிப்பகையார் கல்யாணம் நிச்சயம் பண்ணாங்க. 584 கல்யாணம் நிச்சயம் பண்ற பொழுது அந்த அம்மாவுக்கு வயசு 12. 584 வருஷம் குரோதி வருஷம் சித்திர மாசம் கல்யாணம் நிச்சயம் பண்ணியாச்சு. அவர் சண்டைக்கு போயிட்டார். வந்ததுக்கு அப்புறம் கல்யாணம். அதுக்குள்ள 586 அப்பாவும் அம்மாவும் இறந்து போயிட்டாங்க. யாரு மிச்சம்? அக்காவும் தம்பியும் மிச்சம். சண்டைக்கு போன கலிப்பகையார் வந்தா இந்த அம்மாவுக்கு கல்யாணம் ஆகும். அவரு சண்டையில் இறந்து போய்விட்டார். செய்திதான் வந்தது அவ்வளவுதான். இந்த அம்மா என்ன சொல்றாங்க? நானும் இறந்து போவேன். இந்த சின்ன பையன் மருள் நீக்கியார் பக்கத்தில் நிற்கிறார். அக்கா நீ இறந்து போனா நானும் இறந்து போயிடுறேன். ஒரு குடும்பம் பூரா முடிச்சுக்கிட்டு அந்த அக்கா ஒரு பார்வை பார்த்தாங்க, தம்பியை பார்த்தாங்க. ஐயோ பாவம் என்று தம்பியாரக்காக வாழ தொடங்கினார்கள். நமக்கு அப்பர் சாமி கிடைச்சார். தம்பியார் உளராக வேண்டும் என வைத்த தயா. அதனால என்ன பண்ணாங்க? அம்பொன் மணி நூல் தாங்காது, அம்பொன்மணி நூல் தாங்காது, அனைத்து உயிர்க்கும் அருள் தாங்கி. கழுத்துல தாலி இல்லை, எல்லா உயிருக்கும் அருள் தாங்கி. நம்ம பாஷையில சொல்ல போனா விதவை கைம்பெண், அப்படித்தாங்க நம்ம சொல்றோம். அப்படி தம்பிக்காக வாழ்ந்தார்கள். 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம் இந்த தம்பியை வளர்த்தார்கள். தம்பிக்கு 31 வயசாச்சு.
முப்பத்தோரு வயசுன்னா 606 கிபி 606 பிறந்தது 575 முப்பத்தோரு வருஷம் சேர்த்தா 606 கிபி 606 இந்த தம்பி சமணத்தில் போய் சேர்ந்துட்டார். ஏன் சமணத்தில் சேர்ந்தார்? எனக்குள்ள ஒரு சிந்தனை சொல்றேன். அக்கா கட்டாயமா இவரை கல்யாணம் பண்ணிக்க சொல்லுவான், குடும்பம் விளங்கணும்னு சொல்லுவான், என்னை கேட்டால் சொல்லி இருக்கணும்னு நினைக்கிறேன். இவர் யோசிக்கிறார், அக்காவுக்கு கிடைக்காத இல்வாழ்க்கை எனக்கு எதுக்கு? வேண்டாம். ஆனால் சொன்னா அக்கா கேட்க மாட்டார், அக்கா பேச்ச மீற முடியாது, என்ன செய்யலாம்? சமணத்தில் போய் சேர்ந்துட்டேன், இனிமே பேச மாட்டா, திரும்ப மாட்டா, சமன் பாலிக்கு நான் வரமாட்டேன்னு சொல்றவன். அங்க போய் சேர்ந்துட்டேன். இது எப்படி இருக்கு தெரியுமோ? எலிக்கு பயந்து வீட்டை கொளுத்தின மாதிரி. என்னவோ கடவுள் திருவள்ளம், அங்க போய் சேர்ந்துட்டேன். 606 அங்க போய் சேர்ந்துட்டேன். 20 வருஷம் அங்க இருந்திருக்க. இவருக்கு 51 வயசு. 31 வயசுல அங்க போய் சேர்ந்தாரா? சமணத்தில் பெரிய ஆள் ஆயிட்ட, தர்மசேனர்னு பட்டம். உடனே எப்பவுமே எதிர்கட்சியிலேருந்து இங்கே வந்து சேர்ந்தா உடனே பதவியை கொடுத்துருவாங்க, அப்பத்தான் அந்த ஆள் போகமாட்டாருன்னு. இது எப்பவுமே உண்டு. இப்போ இவருக்கு ஒரு பதவியை கொடுத்துட்டான், பெரிய தலைவர் தர்மசேனர். 51 வயசாச்சு. 626 கிபி 626 இன்னும் சம்பந்த சாமி பிறக்கலை, மறக்காதிய. பெருமான் கிருபை, வைத்து வலி வந்துருச்சு. வைத்து வலினா யாரும் தீர்க்க முடியாத வைத்து வலி, கடுமையான வயிற்று வலி. தடுமாறினார், ஒரு ஆள் அனுப்பிச்சார், அக்காட்ட போய் சொல்லுங்க. அக்கா காலையில திருவதிகை வீரட்டானத்துல வெடுகிட்டு அலக்கிட்டு எம்பெருமானே என் தம்பியை திருத்தி கொண்டுட்டுவான், எம்பெருமானே என் தம்பி அங்கிருந்து இங்க வரணும். அப்பத்தான் கடவுள் கனவுல சொல்ற, உன் தம்பி முன்னாலேயே முனியாகி நம்மை அடைய தவன் செய்தான், அவனை சூளை மடுத்து ஆழ்வன். இதெல்லாம் சேர்க்கலாது வாக்கு. சூளை கொடுத்து அவனை ஆட்கொள்வேன். அதே மாதிரி வயிற்றுல சூளை ஆள் வந்தா இந்த அம்மா ஒரே வார்த்தை சொன்னாங்க, சமன் பாடி நண்ணுகிறேன், நான் சமன் பாடிக்கு வரமாட்டேன். என் தம்பிக்கு வைத்து வலின்னா இருந்துட்டு போறான், நான் அமன் பாலிக்கு வரமாட்டேன். இந்த வார்த்தை காதில் விழுந்தது. வந்தவன் அங்க போய் சொன்னான். சொன்ன உடனே அவர் புறப்பட்டார். விடிகால நேரம், ஒரு வெள்ள துணி அதை போர்த்தி கொண்டு அப்படியே இங்க வந்துட்டார். காலம்பர ஒரு 4:30 அதெல்லாம் சேர்க்கிறார், சொல்ற கணக்கு இருக்கு. காலம்பர ஒரு 4:30 சுமாருக்கு புறப்பட்டு வந்துட்டார். வெள்ள துணியை போர்த்தி யாரு? அப்பர் சுவாமி இல்ல, மருள் நீக்கியார். அப்ப அதான பேரு. வந்து அக்கா காலில் விழுந்துட்டார். அக்கா வைத்து வலி தாங்கல, தீராத வைத்து வலி. அக்கா ஒரு பார்வை பார்த்தா சிவபெருமான் சொன்னது நடந்தது. இந்தா திருநீர் பூசிக்கும். திருவாளன் திருநீரு திலகவதியார் அளிப்ப பெருவாழ்வு வந்தது. அப்பத்தான் பெருவாழ்வு கிடைச்சது. பூசிக்கிட்டார், இந்தா உள்ளுக்கு சாப்பிடு, சிவபெருமான பாடு, தீராத நோய் தீரும். கூற்றாயினவாறு விளக்ககிலீர், கொடுமை பல செய்தன நான் அறியேன், ஏற்றாயடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும், தோற்றாதென் வயிற்றின் அகம்படியே உடரோடு துடைக்கி முடக்கி இட ஆற்றேன் அடியேன் அதிகை கெடில வீரட்டான துறையம்மானே. ஒரு டாக்டர் அமெரிக்கா போய் படிச்சுட்டு வந்தவர், நல்ல சைவ சித்தாந்த ஈடுபாடு உள்ளவர். அவர் ஒரு நாள் என்கிட்ட சொல்றார், ஆமா அப்பர் சுவாமிக்கு ஏன் சூழ நோய் வந்தது? அவர் சயின்டிபிக்கலா பேசுறார். நம்மளா இருந்தா கடவுள் அருள் பெருஞ்சூளை சொல்லுவோம். இவர் சொல்றார், இவர் சமணத்துக்கு வந்து கிட்டத்தட்ட 20 வருஷம் இருந்திருக்கார். அந்த 20 வருஷமும் என்ன நினைச்சிருக்காரு? இந்நேரம் எங்க அக்கா கோயில்ல போய் கும்பிட்டுருப்பா, இந்நேரம் எங்க அக்கா கோயில மெழுகி இருப்பா, கோயில சுத்தம் பண்ணி இருப்பா, மாலை கட்டி இருப்பா, மாலையை பெருமானுக்கு போட்டிருப்பா, பாடி இருப்பா. ஐயோ நான் ஒன்றும் பண்ணாம இருக்கிறேன், நான் பண்றது சரியா தப்பா, நான் பண்ணது சரியா தப்பா. இப்படி ஒரு சிந்தனை உங்களுக்கு இருக்குமானால் கூடிய சீக்கிரம் வைத்து வழி வந்துடும்.
அந்த டாக்டர் சொல்றாருமா, இதுவா அதுவா இதுவா அதுவா நான் பண்ணு சரியாதப்பா சரியாதப்பா நினைச்சுக்கிட்டே இருந்தா வயிற்று வலி வந்து 20 வருஷம் நினைச்சிருக்கார். சார் நினைச்சாருன்னு எங்க சார் சொல்லியிருக்கு? அகச்சான்று கொடுங்கோ. சலம்பூ ஒடு தூபம் மறந்தறியேன், தமிழோடு இசை பாடல் மறந்தறி. மறக்கல, பாடுனேன்னு சொல்லல, எங்க அக்கா பாடுவாங்கிறத மறக்காம இருந்துட்டேன். சலம்பூ ஒடு தூப மறந்தறி, தமிழோடு இசை பாடல் மறந்தறியேன், நலந்தீங்கிலும் உன்னை மறந்தறியேன், உன் நாமம் என்னாவில் மறந்தறியேன், உலந்தார் தலையில் வழி கொண்டுழல்வாய், உடல் உள்ளுரு சூளை தவிர்த்தருளாய், அலந்தேன் அடியேன் அதிகை கெடில வீரட்டான துறை அம்மானே. அகச்சான்று கிடைச்சிருச்சா அவர் பாட்டுல? இதுதான் சரித்திரம். சிவபெருமான் ஒரு பார்வை பார்த்தால் வயிற்று வலி சரியா போச்சு, கம்பீரமா எந்திரிச்சு நிற்கிறார், வயிற்று வலி சரியா போச்சு. சிவபெருமான் 3 நோயையும் மாற்றுவார். என்ன சார் 3 நோய்ங்கிறீங்க? உடம்புக்கு நோய், மனசுக்கு நோய், உயிருக்கு நோய். 3 நோய் இருக்கு. உடம்புக்கு நோய் நமக்கு தெரியும், கை வலி கால் வலி இடுப்பு வலி அந்த வலி இந்த வலி 1000 வலி தெரியும். மனசுக்கு நோய் மென்டல் டிஃபிஷியன்சி, மென்டல் டிப்ரெஷன், எய்தர் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ஆர் சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், நான் தான் பெரிய ஆளும்பேன். சில பேர் நான் என்னத்த பாஸ் பண்ண போறேன், பரீட்சை எழுதி என்னத்த பாஸ் பண்ண போறேன், இது தாழ்வு மனப்பான்மை, அது உயர்வு மனப்பான்மை. இதெல்லாம் மனுஷனுக்கு உண்டு. இது மனநோய், உயிர் நோய் பிறவி. ஆன்மாவுக்கு நோய் எது? பிறவி. அதுக்கு என்ன பேர் வச்சேன் தெரியுமா? பிறவி பிணின்னு பேர் வச்சேன். பிணிக்கு நோய்க்கு வித்தியாசம் உண்டு, பிணிக்கு நோய்க்கு வித்தியாசம் உண்டு. பசி பிணின்னு பேர் வச்சேன். நோய்க்கு மருந்து கொடுத்தா போயிடும், பிணிக்கு மருந்து கொடுத்தா திரும்ப திரும்ப வரும். பிறவி பிணி சாமி கும்பிட்டு அடுத்த வரை வராமலா போகும், அது வரிசைக்கு வந்துட்டு இருக்கும். பசி பிணி, காலையில் எந்திரிச்சு 5 மணி ஒரு காப்பி குடிச்சேன் சரியா போச்சா, 8:30 கபகபங்கும், 4 இட்லி 2 தோசை 1 பூரி 1 பொங்கல் காஃபி, அதுக்காக விட்டு போயிருமா? 1:30 திரும்ப வரும். தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரசம் சாதம், மோர் சாதம், பாயாசம், வடை, அப்பளம், சரி நடத்து. சாயந்தரம் 4 மணிக்கு திரும்ப வரும், லைட்டா 4 தோசை, ஏதோ கொஞ்சம் காபி. என்ன அநியாயம் பாருங்க. ராத்திரி 9:30 திரும்ப வரும். சில பேர் டிவி பார்த்துக்கிட்டு இருக்க பொழுது வந்துகிட்டே இருக்கும், போட்டுக்கிட்டே இருப்பான். பசி பிணி, பிறவி பிணி, 3 பிணி தெரியுதா? கடவுள் ஒருத்தர் தான் இதுக்கு மருந்து. எம்பெருமான் 3 பிணியும் தீர்த்து வைப்பான். பிறவி பிடியை தீக்கிறவனுக்கு இந்த பசிப்பிடி பெரிய காரியமா? அவ்வளவுதான். அற்புதமா பாடினாரா? உன் பெயர் திருநாவுக்கரசுன்னா, சிவபெருமான் கொடுத்த பெயர் திருநாவுக்கரசு. மரங்களுக்கு ராஜா யாரு? அரச மரம். மரத்துக்கு என்ன பேரு? அரச மரம். அப்ப மத்த மரம் எல்லாம் என்ன, குடிமக்கள் மரமா? அப்படித்தானுங்க அர்த்தம். ஏன் அரச மரம்னு பேர் வச்சா? அதுக்கு ஆக்சிஜனை அதிகம் வெளிவிடும், கார்பன் டை ஆக்சைடு அதிகம் எடுத்துக்கும். அரச மரத்தை சுத்தினா நம்ம விடுற கார்பன் டை ஆக்சைடு அது இழுத்துக்கும், அது விடுற ஆக்சிஜனை நம்ம இழுத்துக்குவோம், காத்து சுத்தமாயிரும், ஆக்சிஜன் கிடைக்கும், பிராணவாயு சுத்தமா கிடைக்கும், ரத்த ஓட்டம் நல்லா இருக்கும். பிறக்கிற புள்ள அறிவாளியா பிறப்பான். அதுக்கு தான் அரச மரத்தை சுத்துறான்னு நம்பாளி. கலம்பர 5 மணிக்கு எந்திரிச்சு குடிச்சிட்டு அந்த அம்மா அரச மரத்தை சுத்தினா வயிற்று பிறக்கிற பிள்ளை சன்னா பிறக்கும். இப்ப பிள்ளையெல்லாம் சின்னா பிறந்துட்டு இருக்கு. நம்ம யார்கிட்ட போய் சொல்றது? சன்னா பிறக்காம சின்னா பிறந்துட்டு இருக்கு. சன் பிறக்கணும்னா என்ன செய்யணுமா? அரச மரத்தை சுத்தணுமா. மரங்களுக்கு ராஜா அரச மரம், விலங்குகளுக்கு ராஜா சிங்கம், மலைக்கு ராஜா இமயமலை, பறவைகளுக்கு ராஜா கருடன், தேவர்களுக்கு ராஜா இந்திரன், பாம்புகளுக்கு ராஜா நாகேந்திரன், நடிகர்களுக்கு ராஜா
சிவாஜி கணேசன் என்று கூடாது. நடிகர்களுக்கு ராஜா நடராஜா, அவர் மாதிரி நடிக்க முடியாதுங்க. பெரிய புராணத்தில் இவர் நடிச்சிருக்க நடிப்பு இருக்கு என்ன கொஞ்சமா. ஒரு கதை சொல்ல போறேன். இப்போ நடிகர்களுக்கு ராஜா யாரு? நடராஜா. தியாகத்துக்கு ராஜா யாரு? விஷத்தை சாப்பிட்டு காப்பாற்றி கொடுத்த ஒரே ராஜா தியாகராஜா. தியாகத்துக்கு ராஜா தியாகராஜா. நாவுக்கு ராஜா, நாவுக்கு அரசன். என்ன பேரு பாருங்க அப்பர் சுவாமிக்கு. திருநாவுக்கரசர், திருநாவுக்கரசர். திருங்கிறது அடைமொழி, விட்டுருங்க. நாவுக்கரசர் புள்ளிய விட்டுட்டு எண்ணி பாருங்க. அஞ்சு எழுத்து வருது. புள்ளிய விட்டுட்டு என்னன்னா எத்தனை எழுத்துமா? அஞ்சு எழுத்து. நம சிவாய அஞ்சு எழுத்து. ஞான சம்பந்தர் புள்ளிய விடுங்க. ஞான சம்பந்தர் அஞ்சு எழுத்து. என்னடா அது? மாணிக்க வாசகர் வருதா? ஆறு எழுத்து வருதா? அதுதான் நம்மால் அப்படி சொல்றது இல்லை. மணிவாசகர்னு சொல்லிடுவாங்க. மணி வாசகர் அஞ்செழுத்து. ஏதோ ஒரு பேர் நிற்குது இல்லை, அஞ்செழுத்து அத்தனை பேரும். இவங்க எல்லாரும் பேரும் அஞ்செழுத்து. நம்பியார் ஊரை போய் பாருங்க. எல்லாத்தையும் வச்சு பேசுகிற பொழுது திருநாவுக்கரசு பெருமான் இப்போ அவதாரம் பண்ணிட்டார். என்னைக்கு? 626 கிபி 626 கூற்றாயினவாறு பாடப்பட்டது. நான் வரலாறு தானே சொல்லணும், இன்னைக்கு தேதி தானே சொல்லணும், அதுதானே சரித்திரம். அப்பர் சுவாமி கடைசியில எந்த ஊருக்கு வந்தார்? திருப்புகலூருக்கு வந்தார். புகலூர் பெருமானை பார்த்தார். ஆமா, ஒரு சந்தேகம். சம்பந்தர் ஆண்டவனோட எல்லாரையும் கூட்டிட்டு போய் சேர்த்தார் இல்ல, அது என்னைக்கு? சந்தேகம் வருதா? நான் அப்பவே சொல்லிட்டேன், 655 சொன்னேன், சரிதானா? அப்பவே சொல்லிட்டேன். அப்போ அப்பர் சுவாமி இருந்தாரா? கட்டாயமா இருந்தார். கிட்டத்தட்ட 80 இருந்தார். இருந்தார்னா ஏன் சார் ஞானசம்பந்தர் கல்யாணத்துக்கு போகல? நம்மளும் கேள்வி கேட்பானா இல்லையா? விடமாட்டாங்க. ஒன்று சொன்னால் 4 கேள்வி வரும். இருந்தார், இருந்தார். அப்போ இவர் ஏன் போகலை? 80 திருப்புகலூரில் இருந்து கல்யாணம் நடந்த ஊருக்கு போகணும். என்ன பிளேன் இருந்துச்சா, கார் இருந்துச்சா? நடந்து தான் போகணும். 80 அப்போவே. அதனால போகாமல் இங்கேயே இருந்துட்டார். மற்ற எல்லாரும் போனாங்க, ஆண்டவனோடு 2.5 கலந்து விட்டார்கள். அப்பர் சுவாமி மட்டும் மிச்சம் இருந்தார். 1 அதுக்கப்புறம் இருந்து 656 கிபி 656 ஏப்ரல் மாதம் 24 எண்ணுகேன் என் சொல்லி எண்ணுகேனோ எம்பெருமான் திருவடியே எண்ணி நல்லால். அந்த பாட்டை அப்பத்தான் பாடுறேன். உன்னுளே 9 வைத்தாய் ஒக்க அடைக்கும் போது உணர மாட்டேன் புண்ணியா உன்னடிக்கே போதுகின்றேன் பூம்புகளூர் மேவிய புண்ணியனே. உன்னுளே 9 வச்ச 9 ஒன்னு அடைச்சிருச்சு. இன்னைக்கு கை, இன்னைக்கு மூக்கு அடைக்கும், நாளைக்கு காது அடைக்கும், நாளானைக்கு வாய் அடைக்கும், பட்டுன்னு ஒரு நேரத்தில் அடைச்சிருச்சு. நீ தான் என்ன காப்பாற்றணும். அது எப்போ தெரியுமா? 656 ஏப்ரல் மாதம் 24 நல வருஷம் சித்திரை மாதம் 12 ஞாயிற்றுக்கிழமை சித்திரை சதய நட்சத்திரம், சரிதானா? சித்திரை சதயம் அப்பர் சுவாமி. சிறந்த வைகாசி மூலம் சம்பந்தர். ஆடி சுவாதி சுந்தரமூர்த்தி சுவாமி. ஆனி மகம் மாணிக்கவாசகர். வருஷிக்கு 4 வந்துடும். சித்திரை வைகாசி ஆனி ஆடி. சித்திரையில் அப்பர் சுவாமி, வைகாசியில் சம்பந்தர், ஆனியில் மாணிக்க வாசகர், ஆடி சுவாதி சுந்தரமூர்த்தி. இவ்வளவு தேதி. இதெல்லாம் உங்களுக்கு யார் சார் சொன்னா? எங்கே இருந்து எடுத்தீங்க? இல்லை நீங்களா ஒரு உத்தேசமாக கணக்கு போட்டீங்களா? இல்லை. வித்துவான் சிவகுருநாத பிள்ளைன்னு ஒரு புண்ணியவான்,
ரொம்ப காலம் கணக்கு போட்டு பார்த்து நாயன்மார்கள் வரலாற்றில் பல செய்திகள் அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருக்க. நாயன்மார்கள் வரலாற்றில் பல செய்திகள். வானதி பதிப்பகம் வெளியீடு 2000 கிபி 2000 வெளியீடு, சென்னை 17 வானதி பதிப்பகம். அந்த புத்தகத்துல இவ்வளவு செய்தி அங்கே இருக்கு, தேதி வாரியா. இப்ப சொல்லுங்க, பெரிய புராணம் நடந்ததா கற்பனையா? என் பேச்சு இன்னைக்கு அதானே, இன்னொரு இடம் அடுத்த இடத்துக்கு வர்றேன். சம்பந்தரம் பார்த்துட்டோம், அப்பர் சுவாமிய வருஷம் சொல்லிட்டோம். இந்த மூணாவது ஒருத்தர் கண்ணப்ப நாயனார். கதையெல்லாம் அன்னைக்கு சொல்லிட்டோம், உங்களுக்கு தெரியும். கண்ணப்பர் வரலாறு எங்க சார் இருக்கு? கல்வெட்டு இருக்கா? கற்பனையா? திருக்காலத்திலேயே கல்வெட்டு இருக்கு, தமிழ் கல்வெட்டு இருக்கு, மறந்துடாதீங்க. இன்னைக்கு அது தெலுங்கு தேசம், ஆனாலும் தமிழ் கல்வெட்டு இருக்கு. ராஜாதி ராஜ சோழன் 5 கல்வெட்டு, திரு கண்ணப்ப தேவர் பெயரால் கமுகுத்தோக்கு வைப்ப பூதானம். கமுக மரம், பாக்கு மரம், கமுகு தோப்பு வைப்பதற்கு நிலம் தானம் பண்ணப்பட்டது திருக்கண்ணப்ப தேவர் பெயரால் அப்படின்னு கல்வெட்டு இருக்கு. எந்த ஊர்ல இருக்கு? திருக்காலத்தியில இருக்கு. காலத்தியில சமஸ்கிருதத்தில ஒரு கல்வெட்டு இருக்கு. கண்ணப்பர் வரலாறு பூரா இருக்கு, பேரெல்லாம் கொஞ்சம் மாத்தி இருப்பாங்க, வரலாறு அப்படியே இருக்கு. திருக்கண்ணப்ப தேவர் வரலாறு காலத்தி கல்வெட்டுல இருக்கு. இது அதுக்கு இன்னொரு நாயனார், ஒரு 5-6 நாயனார் தொட்டு காட்டுறேன். கூற்றுவ நாயனார்னு பேர், 63 சொல்ல என்னால முடியாது, எனக்கு தெரியாது. கூற்றுவ நாயனார், யார் இந்த கூற்றுவ நாயனார்? பெரிய ராஜா, நிறைய படை, எல்லாருக்கும் உதவி. எந்த ராஜாவுக்கு படை வேணுமோ இவர் போய் உதவி செய்வார். ஒரு சின்ன ஊர் களத்தூர் கோட்டம், இன்னைக்கு அதுக்கு பொன் விளைந்த களத்தூர்னு பேர், சென்னைக்கு பக்கம். அங்கே இவர் ராஜா. ராஜானா மணிமுடி வேணுமே, வேணும். மணிமுடி தயார் பண்ணிவிட்டார், மணிமுடி சூட்டுறதுக்கு ஆள் வேணுமே. நம்மளா தூக்கி தலையில வச்சுக்க கூடாது, அதை ஒழுங்கானவங்க சூட்டணும். அந்த காலத்திலே சோழ ராஜாவுக்கு மணிமுடி சூட்டினது யார் தெரியுமா? தில்லைவாழ் அந்தன பெருமக்கள். தொகையடியாருங்கிற தலைப்பு வர்ற பொழுது அவங்களை பத்தி நான் சொல்றேன். தில்லைவாழ் அந்தன பெருமக்கள் எத்தனை பேரு? 2999 பேர் பிளஸ் நடராஜா சீக்வல் டு 3000. 3000 இவர் ஒருத்தராம். யாரு? நம்ம கற்பனை கடந்த ஜோதி, கருணையை உருவமாகி அற்புத கோல நீடி அருமறை சிரத்தின் மேலாம் சிற்பர வியோமமாகும் திருச்சித்திரம் பலத்துள் நின்று பொற்புடன் நடஞ்செய்கின்ற பெருமான் 3000 பேருக்குள்ள அவர் ஒருத்தராம். என்ன அற்புதம் பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷம் ஆனி மகத்துக்கு எனக்கு பேச்சு சிதம்பரத்தில், ஒரு 3 முன்னால. மறுநாளைக்கு நடராஜா தேர்ல வருவார், இன்னைக்கு ஆணி மகம் மாணிக்க வாசகர் குரு பூஜை. சிதம்பரத்தில் போய் பேசிட்டேன், பிச்சாடன மூர்த்தி எனக்கு எதிர்த்தாப்புல ஊர்வலம் வந்தார், முடிஞ்சது. சிதம்பரம் தீட்சிதர்கள் ஏற்பாடு. ஒரு தீட்சிதர் என்கிட்ட வந்தார், ஐயா உள்ள போய் நடராஜாவை கும்பிட்டு போகலாமா? நான் சொன்னேன், அதுக்குத்தான் ஐயா வந்தேன், பேசுறதுக்காக வந்தேன், நடராஜாவை கும்பிட கிடைக்கணுமே. தீட்சிதர் உள்ள கூட்டிகிட்டு போய் மேலே ஏற்றிட்டார். பார்க்கிறேன், நடராஜாவை வெள்ள துணியை போட்டு கட்டி வச்சிருந்தாங்க. நீங்க தப்பா எடுத்துக்க கூடாது, பேண்டேஜ் போட்டு கட்டினாப்புல இருக்கு. எனக்கு எப்படி இருக்கணும், என்ன சாமி நடராஜா உடம்பு பூரா வெள்ள துணியை போட்டு கட்டி இருக்கிறீங்க? தீட்சிதர் 3000 குடும்பம் இப்ப கிடையாது, இப்ப குடும்பம் எல்லாம் கம்மியா போச்சு, 400 குடும்பமோ என்னமோ இருக்கு. என்ன சாமி கட்டி இருக்கிறீங்க? அது ஒரு முக்கியமான விஷயம் தான். நடராஜா முகம் தெரியுது, 2 தெரியுது, கால் தெரியுது, மற்றது பூரா கட்டி இருக்காங்க வெள்ள வடையிருந்து. என்ன சாமி, இந்த 2 அவருக்கு அலங்காரம் பண்றோம், அவர் உடம்புல போட்டிருக்கிற வைர நகை 400 வைர நகைக்கு மதிப்பு 400 ரூபாய்,
அந்த வைர நகையை போட்டு அலங்காரம் பண்ணிட்டோம், மேல கட்டு கட்டி வச்சிருவோம். நாளைக்கு காலையில தேருக்கு வருவார்ல, அப்பத்தான் இந்த கட்டை அவுப்போம். அப்படியே காட்சி கொடுப்பாருங்க. எனக்கு சப்த நாடியும் முடிஞ்சு போச்சு. ஏன் தெரியுமா, 400 கோடி ரூபாய் நகைய இந்த தீட்சிதர்கள் இதுவரைக்கு பங்கு போடாம நடராஜாவுக்கு சாத்துறாங்களே, இவங்களை கும்பிட வேண்டாமா? எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. அவங்க ஒரே வார்த்தை, நடராஜா கோயில்ல இருந்து பிரசாதம் வரும், அதுதான் நாங்க சாப்பிடுவோம். எல்லா பிள்ளைக்கும் அத்தனை தீட்சா இருக்கும் பிரசாதம். இன்னைக்கு வரைக்கும் ஒரு நகையை எடுக்காம அப்படியே வச்சு போட்டு பாக்குறாங்கன்னா அவங்களுக்கு கோயில் கட்டி கும்பிட வேண்டாம். நான் இதுக்கு மேல ரொம்ப சொல்ல முடியாது. வேற இடமா இருந்தா நடராஜாவே காணாம போயிருப்பாரு. நகை காணாம போறது அப்புறம். எங்க ஊர்ல எல்லாம் வாளி காணாம போகாது, கிணறே காணாம போகுது. கிணத்து வாளிதானே காணாம போகுது. அது எப்படி சார் கிணறு காணாம போகும்னு கேக்குறீங்களா? ஒரு விவசாயி சப் இன்ஸ்பெக்டர் போய் என் கூட்டு கிணத்தை காணமிட்டேன், கிணறு எப்படி காணாம போகுது? அவரு கிடந்து குடையிறார். ஆமாங்க, வீட்டுக்கு வாங்க காட்டுறேன். வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த பத்திரத்தை படிங்க. கிணறு வட்ட கோவிந்த சாமிக்கு கடன் கொடுத்தது 7000 ரூபாய். தாசில்தார் கையெழுத்து. நான் கிணறு வட்ட கடன் வாங்கினேன்னு தெரியுதா? ஆமா தெரியுது. இத படிங்க. கோவிந்த சாமி கிணறு வெட்டி விட்டான், நான் வந்து பார்த்து விட்டேன். தாசில்தார் கையெழுத்து. அப்ப கிணறு இருக்கணுமா இல்லையா? ஆமா. வாங்க எங்க வீட்டுக்கு வாங்க, கிணறு எங்க இருக்குன்னு சொல்லுங்க காணா. உங்களுக்கு புரியுதா? எங்களுக்கு தான் நல்லா புரியுது. நாங்க எங்க தலையெழுத்து அப்படி, நாங்க என்ன பண்றது? எதுக்கு அந்த நடராஜாவுக்கு 400 கோடி ரூபாய் நகை? சும்மா வைரம்னா தார் அடிக்குது. நான் கையெழுத்து கும்பிட்டேன். யாரே இந்த தீட்சிதர்களே? தில்லைவாள் அந்த நர்தம் அடியாருக்கும் அடியேன்னு சிவபெருமான் அடியெடுத்து கொடுக்கிறாருன்னா அவங்க எப்படி இருக்கணும்? இன்னும் எந்த ஊருக்கு போனாலும் இந்த நினப்பு என்னை விட்டுட்டு போகாது. இருங்க, நம்ம கதைக்கு போவோமா? எதுக்கு சார் இவ்வளவு வந்தீங்க? தில்லைவாழங்கன பெருமக்கள் தான் சோழராஜாவுக்கு மணிமுடி சூட்டுவார்கள். இந்த கூற்றுவ நாயனார்னு ஒருத்தர் நல்ல ராஜா, எல்லாரையும் ஜெயித்தவர், மணிமுடி சூட்டு ஆழ்வன். தில்லைவாழ் அந்தனர்கள்ட்ட போய் கேட்டார், எனக்கு நீங்க வந்து மணிமுடி சூட்டுங்கள், நீங்க சிதம்பரம் நடராஜாவுக்கு சமானம். மாட்டேன்ட்டாங்க. சோழராஜாவுக்கு தான் சூட்டுவோமே தவிர கூப்பிட்டவனுக்கெல்லாம் மணிமுடி சூட்ட முடியாது. கொள்கை உறுதி, நான் ஒன்னும் தப்பு சொல்லப்படாத அவங்களை. இவர் என்ன செய்யறது? 63 நாயன்மாரோட யாரையும் சேர்க்க கூடாது. கொள்கை உறுதி. சேர்த்தா என்ன ஆகும்? எங்க மாமா ஒருத்தர் இருக்காரு, அவரை 67வதா சேர்த்துக்கிடுங்கன்னு ஒரு 50,000 வெள்ளியை கொடுத்து நான் சொல்லுவேன், நீங்க சேர்த்துருவீங்க. என்னத்துக்கு ஆகிறது? ஆளுக்காளு சேர்க்க ஆரம்பிச்சா 63 நாயன்மார்கள் டைலூட் ஆயிரும். சேர்க்கக்கூடாது, 63 தான். கிருபானந்த வாரியார் சுவாமிய ஒரு புண்ணியவான் 64வது நாயனார்னு போட்டு ஒரு புஸ்தகம் எழுதினார். எனக்கு தெரிய சேலத்துல வாரியார் சாமி மடையில வந்து உட்கார்ந்தார். இந்த புஸ்தகத்தை கொண்டாந்து கொடுத்தாங்க. எத்தனை காப்பி அடிச்சிருக்கேன்னு கேட்டேன். அவனுக்கு சந்தோஷம், 1000 காப்பி அடிச்சிருக்கேன் சாமி, 1000 வித்து கொடுக்க போறாரு. 1000 காப்பி நான் கொண்டாண்டாரு, கொண்டாந்து வச்சாச்சு. எந்திரிச்சாரு, மண்ணெண்ணைய ஊத்தி கொளுத்து. என்ன போய் 64வது நாயனார்னு சொல்றதுக்கு உனக்கு என்ன தகுதி? 64வது நாயனாரா சேர்றதுக்கு எனக்கு என்ன தகுதி? என்ன என்ன சுண்ணாம்பு கால வகையிலையா போட்டாங்க? சுண்ணாம்பு கால வகையில போடு, உயிரோட வந்தன்னா 64வது நாயனார்னு எழுது. அதுக்குள்ள நீ எப்படி சேர்க்கலாம்? பொங்கிட்டார். இன்னைக்கு ரொம்ப பேர் அந்த தப்பை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அவருக்கு இஷ்டம் இல்லை. எதுக்கு சொல்ல வந்தேன்? கூற்றுவ நாயனாருக்கு நாங்கள் பட்டாபிஷேகம் செய்ய மாட்டோம். தில்லைவாழந்தன பெருமக்கள் சொல்லி வந்தார். சிதம்பரம் நடராஜா காலில் போய் விழுந்தார். பெருமானே, நான் உன் அடிமை, நீதான் உன் திருவடியை என் தலையில் சூட்ட வேண்டும். மணிமுடியை விட பெருமான் திருவடி மதிப்புள்ளதல்லவா? கிடைக்குமா? அப்பர் சாமி என்ன அழுகாடுதார்,
திருநள்ளூர்ல போய் கடைசி திருப்பதி கிடைச்சது. அது வரைக்கும் கிடைக்கலையே அப்பர் சுவாமிக்கு சிவபெருமான் திருவடி சூட்டினார். யாருக்கு? ஊற்றுவநாயனார். அவ்வளவுதான் அவர் பெருமை. சிவபெருமான் திருவடி தலையில் வைக்கப்படுமானால் அதுக்கு மேல வேற என்ன வேணும்? நினைந்துருகும் அடியாரை நைய வைத்தார், எல்லாமே தீ வினைகள் நீங்க வைத்தார், சினந்திருகு கடித்துரிவை போர்வை வைத்தார், செடுமதியின் தளிர் வைத்தார், சிறந்து வானோர் இனந்துருவி மணிமகுட தேரத்துற்ற இனமலர்கள் போத விழுந்து மதுவாய்ப்பில்கி நனைந்தனைய திருவடி என் தலைமேல் வைத்தார் நல்லூர் எம்பெருமானார் நல்லவாரே. அப்பர் சுவாமிகள் தேவாரம். அது மாதிரி திருவடி சூட்டப்பட்டது யாருக்கு? கூற்றுவ நாயனாருக்கு. அவர் கதை அவ்வளவுதான். இதுக்கு கல்வெட்டு சான்று இருக்கா? என் நோக்கம்